வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அந்த கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சிருமா, ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிடுவோம். நல்லா ஏலட்டு கத்திரிக்காய் நறுக்கி அந்த வத்தக்கொடி கொஞ்சோண்டு இந்த பிரியாணி பொடி உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் கலக்கி விட்டு நல்லா இப்படி கத்திரிக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சு வதக்கணும். இப்படி சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடாங்க. நல்லா வதம் கட்டும். நான் 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவேன். நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்சுருமா, தனியாக ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சு தனியாக அடைச்சி வச்சாச்சு. அடுத்து அதே இதில் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். அந்த வடைச்சட்டியிலேயே எண்ணெய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளியை போட்டுருவோம். போட்டு வெங்காயத்தை லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அந்த இடத்து இப்போ கத்திரிக்காய் எல்லாம் உள்ளே தட்டிடுவோம். புளிக்கரைசல ஊற்றிடுவோம். நல்லா வதங்கிறது இந்த புளிக்கரைசலை ஊற்றிடுவோம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றியாச்சு. ஏற்கனவே நம்ம வத்தை பொடி இதெல்லாம் போட்டுக்கோம்ல, அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம காரத்தை போட்டோம். வசம் மசால் பொடி அது போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா பொதிச்சுக்கிட்டு இருக்கேன். பொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதை ஊற்றிடுவோம். நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வரட்டும், அதை மாதிரி தாளித்து போட்டுருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு, தாளித்து ஊற்றிடுவோமா. கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டாச்சு. அது மேலேயே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடுவோம். மூட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு மசால் பொடின்னு போடணும்னு அவசியம் இல்லை. வத்தை பொடி, கொஞ்சோண்டு பிரியாணி பொடி போட்டு அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி எத்தனை காய் போடுறோமோ அது தகுந்த மாதிரி போட்டு லைட்டாக அதுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இத்தனைக்கு மசால் பொடி போடலாம். இதுவே காரசாரமாக நல்லாயிருக்கும்.